ராமாயண காலத்தில் வாலியின் தோஷம் நீக்கிய ஸ்தலம். 6000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில். தொழில் வளமும் அரச பதவி யோகத்தையும் அள்ளித்தரும் அற்புத தலம். சுந்தரர் பாடிய வைப்பு தலம். இப்படி ஏராளமான பெருமைகளோடு இருக்கிறது தான் நம்ம சேவூர்ல இருக்கிற அறம் வளர்ந்த நாயகி உடனமர் பாலீஸ்வரர் திருக்கோவில். திருப்பூர்ல இருந்து புளியம்பட்டி போகக்கூடிய வழியில சேவூர்ல பாலீஸ்வரர் திருக்கோவிலோ, ஊத்துக்குளி மெயின் ரோடு ஊத்துக்குளியை நோக்கி போகக்கூடிய வழியில சர்க்கார் பெரிய பாளையம் இருக்கு, அங்க சுக்ரீஸ்வரர் திருக்கோவிலும் இருக்கு. நம்ம கொங்கு நாட்டுல 7 சிவஸ்தலங்கள் பாடல் பெற்ற தலங்களா திகழ்ந்துட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற வைப்பு தலமா இருக்கக்கூடிய இந்த கோவில் 10,000 வருஷங்கள் பழமையானதாகவும் பெருமையானதாகவும் திகழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த வகையில இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம் முதன் முதலா ராமாயண காலத்துலதான் பிடிமண்ணால பிடிச்சு வாலி அவர்கள் பூஜை பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம்தான் அவரு கிஷ்கிந்தைக்கு ராஜாவாவும் ஆயிருக்காரு. இப்படி பெருமை மிக்க சேவூர் வாரீஸ்வரர் திருக்கோவில் இருக்கக்கூடிய பகுதியை தான் ஒரு காலத்துல மாட்டூர் அப்படிங்கிற பேர்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிஷபபுரின்னு கூட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சமயம் மாயாவிங்கிற அரக்கம் ஒருத்த மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான், படாத பாடுபடுத்திருக்கான். அப்போ கிஷ்கிந்தையோட ராஜாவா இருந்த வாலி தன்னோட தம்பி சுக்ரீவன் கூட சேர்ந்து மாயாவி கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, வருஷ கணக்கில் இந்த போர் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குகைக்குள்ள மாயாவி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா, அவரை தேடி போய் துவம்சம் பண்ணி மாயாவிய மர்கையா பண்ணிருக்காரு வாலி. என்னதான் போர்ல அதர்மத்தை அழிச்சாலும் கூட கொன்னது ஒரு உயிர் இல்லையா, அதனால அந்த உயிரை கொன்ன பாவத்துக்காக வாலிக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருக்கு. உடனே அந்த தோஷத்தை நீக்கணுங்கிறதுக்காக வசிஷ்ட முனிவர் கிட்ட வழிமுறை கேட்டிருக்காரு வாலி. அப்போ வசிஷ்டர் சொன்னாரா, இந்த காட்டுக்குள்ளேயே போனேன்னா கடம்ப வனம் ஒன்று வரும், அங்க பசுமாடும் புலியும் ஒன்னா சந்தோஷமா நண்பர்களா விளையாடிக்கிட்டு இருக்கோம், அதுதான் தெய்வத்தன்மை வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த இடத்துக்கு நீ போனாலும் மட்டும் பத்தாது, அங்க சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணாதான் உனக்கு பிடித்திருக்கக்கூடிய இந்த பிரம்மகதி தோஷம் நீங்கும் அப்படின்னு ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம வாலியும் கிளம்பி காட்டுக்குள்ள தேடி போனப்ப பசுமாடும் புலியும் ஒன்னா சேர்ந்து அழகா ஓடியாடி விளையாடுறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய சேவூர் வாலீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம். உடனே அந்த இடத்துல மணல்னால ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வாலி பூஜை பண்ணிருக்காரு. அதனால அவரோட அந்த தோஷம் நீங்க ஐதீகமும் இருக்கு. அதே மாதிரி இங்க பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் கிஷ்கிந்தைக்கு ராஜாவா வாலி மறுபடியும் உட்கார்ந்துருக்காரு. இதனால இந்த கோவில வழிபடுறதுனால அரச பதவி யோகம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு பழைய காலகட்டத்தில் ஏழை தச்சர் ஒருத்தர் தொழில ரொம்ப நஷ்டப்பட்டுட்டாரா, அவரு வாலீஸ்வரருக்கு 5 திங்கட்கிழமைகள் பஞ்ச கவ்வியம் அபிஷேகம் பண்ணி தொழில் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிருக்கிறாரு. அதனால வாலீஸ்வரரே ஒரு பிராமணர் உருவத்துல கஸ்டமரா நேர்ல வந்து பணத்தை கொடுத்துட்டு 5 மாட்டு வண்டிகள் எனக்கு தேவைப்படுது, நீதான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தானியங்கள் கொண்டு போறதுக்காக தான் இந்த வண்டின்னு சொல்லிட்டு ஆர்டரும் பண்ணிருக்காரு. வண்டியை செஞ்சு கொண்டு வந்து பார்த்தா அப்படி ஒரு நபர் அந்த ஏரியாவிலேயே இல்லைன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அப்போ வந்தது வேற யாரும் அல்ல, அது எல்லாம் வல்ல அந்த வாலீஸ்வர பகவான் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியா பஞ்சகவ்ய அபிஷேகம் பண்ணி தொழில பெரிய அளவில் முன்னேறினாரா. அதனால வாலீஸ்வரருக்கு 5 திங்கட்கிழமைகள் பஞ்ச கவ்வி அபிஷேகம் பண்ணா தொழில் அபிவிருத்தி அடையும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த தச்சருக்கு நடந்ததை பார்த்துட்டு கன்னியாகுமரியிலிருந்து சொக்கன் பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் 5 திங்கட்கிழமைகள் பஞ்ச கவ்வி அபிஷேகம் பண்ணி தொழில பெரிய வளர்ச்சி அடைஞ்சாருன்னு சேவூர் புராணம் குறிப்பிடுறதா சொல்லப்படுது. இப்படி பதவி யோகமோ தொழில் விருத்தியோ அள்ளித்தரக்கூடிய அறம் வளர்த்த நாயகி உடனமர் வாலீஸ்வரர் கோவில் பார்த்தோன்னா சேவூர்ல பிரம்மாண்ட கல் கட்டிடமா அமைதியான இடத்துல அற்புதமா காட்சி கொடுக்குது. 11 நூற்றாண்டுல வீர ராஜேந்திரன் காலத்துல கற்கோவிலா கட்டப்பட்டதா வரலாறுகள் சொல்லுது. இது தவிர இந்த கோவிலுக்கு பல நூற்றாண்டுகளா பல பேர் நன்கொடைகள் அள்ளி கொடுத்த விவரங்கள் கூட கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருக்காங்க. அமைதியான இடத்துல ரம்மியமா உட்கார்ந்திருக்கிறாரு வாலீஸ்வரர். அவருக்கு பக்கத்திலேயே அறம் வளர்த்த நாயகிக்கும் சன்னதி இருக்கு.
இந்த கோவில் இருக்கக்கூடிய முருகன் கையில சேவல் வச்சிருக்கிறாரு. சுப்பிரமணியரா வள்ளி தெய்வயானை சமேதரா அருள் பாலிக்கிறாரு. எல்லாம் வல்ல அந்த முருக பெருமான். இந்த கோவில் முன்னோர்கள்னால நடு சிதம்பரம்னு போற்றப்பட்ட கோவில்னோ, நடராஜ பெருமான் தரிசனம் மிக சிறப்பானதுனோ முன்னாள் அரங்காவலர் திருஞான சம்பந்தம் சொல்றாரு. இந்த ஸ்தலமானது முன்னோர்களால் நடு சிதம்பரம் என்றும் போற்றப்படுகின்ற ஒரு சிறந்த ஸ்தலமாகும். இங்கே அறமளத்தனாகி வலப்பக்கமாக காட்சி தருகின்றால் அது சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சுவாமிக்கு இடப்பக்கமாக இருக்கின்ற காரணத்தால் சோமாஸ்கந்த ரூபத்திலே இந்த திருக்கோயிலானது இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றது. இந்த தலத்திலே பல விசேஷமான பூஜைகள் எல்லாம் மிக சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கும். அதிலே அருமைக்கும் பெருமைக்குமுடைய பூஜையாக இருப்பது ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய தரிசனமாகும். நடுச்சதமனம் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற இந்த தலத்திலே இந்த ஆருத்ரா தரிசனமானது மிகச் சிறப்பான முறையிலே கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்று சாமி திருவீதி உலாவும் வந்து அந்த இரவு மிக பிரம்மாண்டமான இசை கச்சேரி மேலக் கச்சேரி எல்லாம் தொண்டு தொட்டு நடந்து வருகின்ற ஒரு சிறப்பு அம்சம். அதே போல் இந்த இதிலே கார்த்திகை ஜோதி என்பது மிக அற்புதமான நிகழ்வாக திருவிளக்கு பூஜை என்ற முறையிலே அவர்களெல்லாம் ஒன்றின்று இந்த கார்த்திகை ஜோதியை மிக அற்புதமாக நடத்துகின்றார்கள். மற்றும் அந்த இங்கே சிவன் ராத்திரியானது முழு உரிய காலத்துடன் எல்லா சிறப்பு காலத்துடன் மிக பிரம்மாண்ட முறையிலே வருட வருடம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான தலத்தினுடைய மகா கும்பகமானது வருகின்ற செப்டம்பர் 6ஆம் தேதி அருமைக்குரிய ஆன்றோர் சான்றோர் பெருமக்களால் நடத்தி கொடுக்க உள்ளார்கள். இந்த தலம் பல வகையிலும் சிறப்பு பெற்று மக்களுக்கு சிறந்த ஒரு உபகரணமாகவும் நல்ல ஒரு சக்தி செல்வம் பெருமை இவர்களுக்கெல்லாம் நல்ல பொறுப்பினை இந்த தலத்திலே சொல்லிட்டு வணங்கி வந்தால் நல்ல ஒரு பதவியையும் நல்ல ஒரு இழந்த பதவியும் தேடிக் கொடுக்கின்ற ஒரு அருள்பாலிக்கின்ற சிவன் தான் இந்த வாலீஸ்வர பெருமான். ஆகவே இந்த தலத்தில் எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு தலமாக இந்த கொங்கேறு தலங்களிலே சிறப்பு பெற்றிருக்கின்ற என்று உங்களுக்கெல்லாம் அருமை பெருமையுடன் சொல்லிக் கொள்வது மகிழ்ச்சி அடைகின்றது. இப்படி பல 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வாலீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் 2024ஆவது வருஷம் செப்டம்பர் 6ஆம் தேதி அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை நடக்குது. இதுக்காக ஊர் முழுக்க ஏற்பாடுகள் எல்லாம் பிரம்மாண்டமா கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. ராமாயண காலத்துல பிடிமண்ணால ஆன லிங்கமா வாலிக்கு தோஷம் நீக்கிய வாலீஸ்வரரை கும்பிடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். திருப்பூர்ல இருந்து புளியம்பட்டி நோக்கி போகக்கூடிய வழியில சேவூருக்கு பல பஸ் இருந்துட்டு இருக்கு. அதனால ஈஸியா போயிட்டு வரலாம். நிச்சயம் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ராஜயோகம் கிடைக்க பெறுவீர்கள். ஓம் நமசிவாய.